கூகுளுடைய இணை நிறுவனர் லாரி பேஜ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1973 மார்ச் 26 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய மிசிகனில் இருக்கிற லான்சிங்கில் கார்ல் விக்டர் பேஜுக்கும் குளோரியா பேஜுக்கும் மகனாக பிறக்கிறார் லாரன்ஸ் எட்வர்ட் பேஜ். இவர் கூட பிறந்தவங்க ஒரு பிரதரும் ஒரு சிஸ்டரும் இருக்கிறாங்க. இவருடைய அப்பா யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸராக வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. அதே சமயம் இவங்களுடைய அம்மா லைமன் பிரிக்ஸ் காலேஜில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் இன்ஸ்ட்ரக்டராக வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. இதனால இவருடைய ஃபேமிலி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. லாரி பேஜுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணி வந்தனால அவங்களுடைய வீடு முழுக்க கம்ப்யூட்டர் தொடர்பான நிறைய புக்ஸ், மேகசின்ஸ், டெக்னாலஜிஸ் அப்படின்னு இதெல்லாம் தான் நிறைஞ்சிருந்தது. இதனால லாரி பேஜ் வளர்ந்து வரும்போது அவர் டாய்ஸ் கூட விளையாடினதை விட டெக்னாலஜிஸ் கூட தான் அதிகமாக விளையாண்டு வந்திருக்கிறாங்க. அதே சமயம் இவருக்கு 2 வயசு இருக்கும்போதே லாரி பேஜ் 1975 ஓகிமோஸ் மேண்டசரி ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்கூல் இன்னைக்கு மேண்டசரி ரேட்மோர் ஸ்கூல்னு அழைக்கப்படுது. அந்த ஸ்கூலில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தோடனே லாங்குவேஜில் ரொம்பவே நல்ல ஸ்டூடெண்ட்டாக அந்த ஒரு சமயத்தில் லாரி பேஜ் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இவங்களுடைய அம்மா அப்பா ஒரு முறை ஒரு கம்ப்யூட்டர், அதாவது ஃபஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் ஒன்று வந்து ஒர்க் பண்ணாமல் அது வந்து சும்மா விட்டுடுறாங்க. அந்த சும்மா விட்ட கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய 3 குழந்தைகளுக்குமே, அதாவது லாரி பேஜ், அவங்களுடைய பிரதர் சிஸ்டர், இந்த 3 பேருக்குமே வந்து அலோவ் பண்ணுறாங்க. இதனால லாரி பேஜ் அவருடைய 6வது வயதுலேருந்து, அதாவது 1979 இவர் அந்த கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவருடைய அண்ணன் தான் வந்து அதை கற்றுக் கொடுக்கவே ஆரம்பிக்கிறார், எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி வந்து நம்ம அதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு. இதெல்லாம் கற்றுக் கொடுத்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து உட்காந்து அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது லாரி பேஜுக்கு இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் விளையாட போகிறதே நிப்பாட்டிட்டு தொடர்ந்து இந்த கம்ப்யூட்டர்லேயே வந்து இருக்க ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்தில் இவர் அந்த ஸ்கூலு வந்து முடிச்சிடுறாங்க. இந்த ஸ்கூல் முடித்ததுக்கப்புறமா அதே 1979 இன்னொரு ஈஸ்ட் லான்சிங் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் சேர்த்து இவரை படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பித்த பிறகும் ரொம்ப நல்லா படித்து வராங்க. இப்படி படித்து வர்றது மட்டும் இல்லாமல் இவருக்கு இருந்த அந்த டெக்னாலஜிஸ் மேலே இருந்த ஆர்வம் அந்த ஒரு சமயத்தில் அதிகமாக வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த சின்ன வயசுலேயே இவருடைய அசைன்மெண்ட், அதாவது இவருடைய ஹோம்ஒர்க்கை இவருடைய பிரதருடைய உதவியோட வேர்ட் ப்ராசஸரில் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இதுதான் வந்து உலகத்திலேயே முதல் குழந்தை இவர் தான், லாரி பேஜ் தான் முதல் குழந்தை வேர்ட் ப்ராசஸரில் இவருடைய ஸ்கூல் அசைன்மெண்ட்டை செஞ்ச ஒரு குழந்தை. ஸோ இந்த ஒரு பெருமையை வந்து லாரி பேஜ் அந்த சின்ன வயசுலேயே வந்து அடைகிறாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து இவருடைய 12வது வயதில் 1985 இவர் முடிவு பண்ணுறாங்க, நம்ம ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், அதுவும் கம்ப்யூட்டர் தொடர்பான ஒரு கம்பெனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி இவர் நினச்சது மட்டும் இல்லாமல் அது தொடர்பாக இவர் செயல்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி நம்ம கம்பெனிலாம் வைக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அன்னையிலிருந்தே நிறைய புக்ஸ் வந்து தேடி படிக்க ஆரம்பிக்கிறார் லாரி பேஜ். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த உலகத்தில் இன்டர்நெட் அப்படின்றது படிப்படியாக வளர்ந்து வர ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் 1989 தான் டிம் பெர்னர்ஸ்லி அப்படின்ற, அதாவது டிமோத்தி ஜான் பெர்னர்ஸ்லி அவருடைய ஃபுல் நேம், அவர் தான் முதல் முறை WWW வேர்ல்டு வைட் வெப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க 1989. இது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இன்டர்நெட்டுடைய வளர்ச்சி ரொம்ப வீரியம் அடைஞ்சது. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த WWW இல்லாத போது நார்மலாக ஒரு இடத்துலேருந்து, அதாவது ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும், இல்லைனா ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு. ஆனால் உலகம் முழுக்க யூஸ் பண்ணக்கூடிய அளவில் இன்டர்நெட் அந்த ஒரு காலகட்டத்தில் கிடையாது. எப்போ இந்த WWW அப்படின்றது 1989 கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போ தான் இந்த இணையதளம் அப்படின்ற இந்த இன்டர்நெட் உலகம் முழுக்க புகழடைய ஆரம்பிக்கிறது, அனைத்து மக்களுடைய கையிலையும் பயன்பாட்டுக்கும் வந்து வர ஆரம்பிச்சிருந்தது. அடுத்த 2 ஆண்டுகளில் இது மென்மேலும் படிப்படியாக வளர ஆரம்பிச்சிருந்தது. அதே சமயம் இந்த லாரி பேஜுமே படிப்படியாக இவருடைய படிப்பை வந்து முடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு நேரத்தில் 1991 இவருடைய 18வது வயதில் இவர் ஸ்கூல்லாம் முடிச்சிடுறாங்க. ஸ்கூல் முடித்த பிறகு இவருக்கு இருக்கக்கூடிய எண்ணம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு. அதனால் யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனில் என்ரோல் பண்ணி 1991 இவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்தில் தான் செர்கி பிரின் அப்படின்ற இவர் கூட சேர்ந்து கூகுளை வந்து ஃபவுண்டர், அதாவது கோஃபவுண்டர், கூகுளுடைய கோஃபவுண்டர், இவர் கூட சேர்ந்து நிறுவனவர். அவர் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்டில் வந்து இந்த ஒரு நேரத்தில் படித்து வந்திருக்கிறாங்க. அப்போது இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனில் இவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து வரும்போதே இவருக்கு ஃபிசிக்ஸ்லையும் நிறைய ஆர்வம் இருந்தது. அது தொடர்பாகவும் ஒரு சில கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரிண்டரையும் வந்து இவர் இன்ஜெக்ட் பிரிண்டர் அப்படின்ற ஒரு பிரிண்டரை வந்து முதல் முறை
லேரி பேஜ் வந்து இவருடைய யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகன்ல இவர் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் பேச்சுலர் டிகிரி முடிச்சதுக்கப்புறமா அதே இதிலேயே மாஸ்டர் டிகிரியும் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு நேரத்தில் தான் இந்த யாகு அப்படின்றது வந்து வளர்ந்து வர ஆரம்பிச்சிருந்தது. கரெக்டாக சொல்ல போனால் 1994 யாகு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அளவில் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எது வேணால் தேடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்திருந்தது. அந்த சமயத்தில் தான் இந்த லேரி பேஜ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனில் படிப்பை முடிச்சுட்டு கரெக்டாக ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க பிஎஸ்டி பண்ணுறதுக்காண்டி. கரெக்டாக அதே சமயத்தில் தான் இந்த செர்கே பிரின் அப்படின்ற அவரும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்டிலேருந்து இவரும் ஸ்டான்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு வராங்க. ஆரம்பத்தில் ரெண்டு பேருக்குமே, அதாவது லேரி பேஜுக்காக இருக்கட்டும் செர்கே பிரின்னாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே வந்து ஆகாது. ரெண்டு பேருமே ஓரளவுக்கு முரண்பாடு தான், ரெண்டு பேருடைய கருத்து முரண்பாடு, அதே மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு முறை ஒரு ப்ராஜெக்ட் வந்து இவருடைய கையில் கிடைக்கிது, அதாவது டெக்னாலஜி தொடர்பாக இந்த இன்டர்நெட் தொடர்பாக ஒரு விஷயம் வந்து செய்யணும் அப்படின்றது அந்த ஒரு சமயத்தில் லாரி பேஜோடைய ஒர்க்காக இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு டைட்டில் வந்து த அனானமி ஆஃப் அந்த அனானமி ஆஃப் எ லார்ஜ் ஸ்கேல் அப்படின்ற ஒரு டைட்டில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த டைட்டிலில் வந்து இவர் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஒரு சமயத்தில் இவருக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. இது தொடர்பாக நிறைய பேருக்கு வந்து இவருடைய உதவி வந்து தேவைப்படும், அதாவது லாரி பேஜுக்கு நிறைய பேருடைய உதவி தேவைப்பட்டது. அவங்களுடைய உதவி மூலமாக தான் இதெல்லாம் வந்து சரி செய்ய முடியும் அப்படின்றது அவருடைய யோசனையாக இருந்தது. அப்போ தான் அந்த செர்கே பிரின் வந்து ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் லாரி பேஜுக்கு செர்கே மேலே ஒரு அனுதாபம் வருது, இவ்வளோ நாள் சண்டை போட்டோமே அப்படின்ற எண்ணம் வருது. அதுக்கப்புறமா இவருடைய விஷயம்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செய்ய போகிறேன், அதுக்கு வந்து உன்னுடைய ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது செர்கேயும் பார்த்தீங்கன்னா லாரியை வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது அன்னையிலேருந்து. அதனால் ஓகே நானும் வந்து இது சம்மந்தமாக வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் த அனானமி ஆஃப் எ லார்ஜ் ஸ்கேல் ஹைப்பர் டெக்ஸ்வல் வெப் சர்ச் இன்ஜின் அப்படின்ற இந்த ஒரு டைட்டில், எவ்வளோ பெரிய இந்த ஒரு டைட்டிலில் வந்து இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ரெண்டு பேர் ரெண்டு விதமாக வந்து வேலையை பிரிச்சுக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் இன்டர்நெட் அப்படின்ற ஒரு பிரச்சனையாக இருந்தது. இந்த ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தவரே டெரி அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் தான், அவர் லாரி பேஜுக்கு வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் செய்ய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. காரணம் என்னென்னா, அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன தான் யாகு வந்திருந்தால் கூட, இந்த வேர்ல்டு வைடு வெப் மூலமாக உலக அளவில் ஒரு கனெக்ஷன் இருந்தால் கூட, இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது சரியாக கிடைக்காமல் இருந்தது. உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று தேடுறோம் அப்படின்னா, மருத்துவ ரீதியாகவோ இல்லை வேறு ஒரு துறைகள் சார்பாகவோ தேடுறோம் அப்படின்னா, அது கரெக்டாக நம்மளுடைய கண் முன்னாடி வந்து நிற்காமல் வெவ்வேறு தகவல்கள் வந்து நிற்கும். அதுலேருந்து நம்ம நிறைய வந்து ஸ்க்ரோல் பண்ணி போய் ரொம்ப நேரம் தேடி அதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா அந்த ஒரு நேரத்தில் இன்டர்நெட் இருந்தது. இதை எப்படி எளிமையாக்குறது அப்படின்ற அந்த ஒரு ரிசர்ச்சில் தான் இவரும், அதாவது லாரி பேஜும் அந்த செர்கே பிரின்னும் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ரெண்டு பேர் ரெண்டு வேலையை ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஒன்று லாரி பேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து சர்ச் இன்ஜின் ரேங்கிங், அதாவது பேஜ் ரேங்கிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா அது தொடர்பான விஷயங்கள் மட்டுமே அடுத்தடுத்த பேஜில் வரணும் அப்படின்னு அதில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார் லாரி பேஜ். அதே சமயம் செர்கே பிரின் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த கூகுளுடைய அல்காரிதம் வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கும். அல்காரிதம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று தேடுறோம் அப்படின்னா அந்த ஒரே வேர்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்ற அந்த மீனிங்கே பல பேஜில் வந்து இருக்கும். ஆனால் எந்த பேஜை வந்து மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க, எந்த பேஜ் வந்து உபயோகமாக இருக்குது, நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குதோ அந்த ஒரு பேஜை வந்து நம்பர் ஒன்றுக்கு வந்து கொண்டு வந்து இதுதான் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கூகுள் ஷோ பண்ணும். இதுதான் அல்காரிதம். இந்த அல்காரிதமில் தான் செர்கே பிரின் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேர் ரெண்டு விதமாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1997 ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு நேரத்தில் தான் இவருடைய ப்ரொஃபசர் லாரி பேஜோடைய ப்ரொஃபசருடைய மகன் சூசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க, படிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவருக்கும் வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இதோட கம்பெனியாகவே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய லாபமும் கிடைக்கும், அதே சமயம் இந்த ஒரு விஷயத்தை உலக அளவில் கொண்டு போகலாம் அப்படின்ற சொல்கிறாங்க. அப்போது அந்த சூசனுடைய அவங்களுடைய வீட்டில் இருந்த கேரேஜை இவங்களுக்கு வந்து ரெண்டு கொடுக்குறாங்க. அதனால் அந்த கேரேஜில் லாரி பேஜும் செர்கே பிரின்னும் இன்னொரு ஒருத்தரும் சேர்ந்து, அதாவது வெஸ்லி சான் அப்படின்ற இன்னொருத்தர், அவரும் எங்களுடைய ஃப்ரெண்டு. ஸோ அந்த வெஸ்லி சான் அப்படின்றவர் தான் அந்த கூகுள் வாய்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை, கூகுள் அனாலிட்டிக்ஸ் இன்ஜின் இதெல்லாம் கண்டுபிடிச்சவர் அவர் தான். ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவரும் பணம் கொடுத்து இந்த மூணு பேரும் சேர்ந்து கூகுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. அப்போ இவங்களுடைய எண்ணமாக இருந்தது கூகுள் அப்படின்னு பேர் வைக்க கிடையாது, கூகோல் அப்படின்னு, அதாவது GOOGOL. இந்த கூகோளுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒன்னோட மூணு சைபர் சேர்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு நம்பர் ஒன் போட்டு மூணு ஜீரோ சேர்த்தோம் அப்படின்னா அது 1000 இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒன்று போட்டு அதுக்கு பக்கத்தில் ரெண்டு ஜீரோ சேர்த்தோம்னா 100 அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரே ஒரு ஒன்றுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு
நூற்றுக்கும் மேற்பட்ட ஜீரோ சேர்த்தோம்னா அது எவ்வளோ அமௌண்ட்டோ அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை தான் கூகுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பேர் தான் இவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸோ இதை வந்து வச்சுருவோம். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் தேடுறதில் பல லட்சக்கணக்கான தகவல்கள் வந்து கிடைக்கும் ஒரே இடத்துல அப்படின்றத வந்து வெளிப்படுத்துகிற விதமாக தான் இவங்க அந்த ஒரு டொமைனை வந்து அந்த டொமைன் நேமை வந்து இவங்க செட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் இது பிளே ஆயிடுச்சு. அதாவது கூகுள் அப்படின்னு இவங்க சொல்லும்போது போக போக அந்த பேரை வந்து வாங்குகிற அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது அது கூகுள் அப்படி GOOGLE அப்படின்னு சொல்லி கூகுள் அப்படின்னு சொல்லி பேர் மாறிடுச்சு. இருந்தால் கூட இந்த லாரி பேஜுக்கும் செர்கி பிரினுக்கும் இந்த கூகுள் அப்படின்ற பேரே பிடிச்சிருந்தது. இதனால் இந்த ஒரு பேரோட இந்த கம்பெனி வந்து எக்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. 1998 தான் இது ரிஜிஸ்டர் பண்ணப்படுது. ஸோ அஃபீஷியலாக கூகுள் அப்படின்றது 1998 இன்டர்நெட்டில் இயங்க ஆரம்பிக்குது. அப்போ இவங்களுடைய பணி அப்படின்றது, அதாவது செர்கி பிரின்னா இருக்கட்டும் அதே சமயம் லாரி பேஜாக இருக்கட்டும், இவங்க பார்த்த ஒர்க் அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதனால் வரைக்கும் ஒரு தகவலை தேடுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. போய் இந்த ஒரு சமயத்துலேருந்து ஒரு தகவலை தேடுறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயமாக மாற ஆரம்பித்தது இந்த ஒரு காலகட்டத்தில் தான். இப்படி இது சுலபமான பிறகு தான் கூகுள் அப்படின்ற ஒரு விஷயம் இன்டர்நெட்டை கொண்டு போய் உலகத்துடைய மூளை முடுக்குகள்லாம் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிருந்தது, இந்தியாவுக்குள்ளேயுமே நுழைய ஆரம்பிச்சிருந்தது. அப்போ 1999 கூகுளை வந்து யாகூட்டை வித்தரலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் அவங்க வந்து அந்தளவுக்கு வாங்குறதுக்கு, அதாவது இவங்க சொன்ன அமௌண்ட்டுக்கு வந்து வாங்குறதுக்கு வந்து அவங்க தயாராக இல்லை. இதனால் இவங்களே வந்து கூகுளை வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன நினச்சாங்கன்னா, இந்த ஒரு சாதாரண கேரேஜில் ரன் பண்ணுறதை விட சிலிக்கான் வேலிக்கு வந்து கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கூகுளோடைய நிறுவனத்தை அதே 1999 சிலிக்கான் வேலிக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த கூகுளை வந்து பெரிய அளவில் வளர்ச்சி பண்ணணும், நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 2000 நிறைய இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சமயத்தில் இவங்களுக்கு வருமானம் அப்படின்றது கிடையாது. என்ன வந்து கூகுள் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் கூகுளில் நிறைய பேர் சர்ச் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேற்பட்டவர் அந்த சமயத்தில் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பேற்பட்டவர்கள் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தால் கூட இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இவங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும்படியாக இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு 10,000 வந்து ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு காலகட்டத்திலே அப்படின்னு சொல்லும்போது, இது சார்பாக ஏதாவது ஒரு வருமானம் வரணும், ஆனால் எந்த வருமானமும் இல்லை. இப்படி வருமானம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த சூழ்நிலை வருது. அப்போ லாரி பேஜுக்காக இருக்கட்டும் அதேமாதிரி செர்கே பிரின்னுக்காக இருக்கட்டும் இந்த ரெண்டு பேருக்குமே இந்த இந்த இதில் வந்து உடன் பாடே கிடையாது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனால் வேறு வழி இல்லை, கூகுளை பெரிய அளவில் வளர்த்து கொண்டு போகணும் அப்படின்னா வருமானம் வேணும் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நம்ம சேர்த்தே ஆகணும் அப்படின்னு அந்த 2000 தான் கூகுள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஷோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஷூ பற்றி ஏதாவது ஒரு விஷயம் தேடிட்டுருக்குறோம், ஒரு பூஸ்ட் இது ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குமா அப்படி நம்ம தேடுறோம் அப்படின்னா அது கீழேயே அது தொடர்பான அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஏதாவது ஒரு கம்பெனி இந்த ஷூ வாங்க அந்த இந்த இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டோட. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இவங்க செய்ய ஆரம்பித்த பிறகு இவங்களுக்கு வருமானம் கிடைக்க ஆரம்பிக்குது. காரணம் அந்த ஒரு சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50,000 மேற்பட்டவர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கூகுள். இதனால் இவங்களுடைய வருமானம் வந்து மேலும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. கூகுளும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருந்தது. அப்போ 2001 இன்னமும் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. அந்த ஒரு சமயத்துலலாம் இவர் தான் வந்து, அதாவது 1997 இந்த கூகுள் அப்படின்றது ஒரு சாதாரணமான கேரேஜில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு கூகுளுக்கு சிஇஓவாக இருந்தது யார் அப்படின்னா லாரி பேஜ். அதே சமயம் அதுக்கு சேர்மனாக இருந்தது செர்கே பிரின். இந்த ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறாங்க 2001 வரைக்கும். ஆனால் 2001 கிளைனர் அப்படின்ற கிளைனர் பிக்கன்ஸ் அப்படின்ற அவராக இருக்கட்டும், அதேமாதிரி இன்னொரு ஒரு இன்வெஸ்டராக இருக்கட்டும், அதேமாதிரி சிக்வோயா கேபிட்டல் அப்படின்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வயசு இந்த ஒரு சமயத்தில் 30 கூட இல்லை, அப்படி 30 கூட இல்லாத இந்த ஒரு அனுபவத்தை வச்சுட்டு நீங்கள் சிஇஓவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் கம்பெனியில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் டவுட்டு தான், நீங்கள் வந்து சிஇஓ வந்து மாற்றுங்க, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸான ஆளை வந்து சிஇஓவாக போடுங்க, கண்டிப்பாக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், $50 million வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது அந்த ஒரு காலகட்டத்திலேயே, அதாவது 2001 சொல்லியிருக்கிறாங்க. இதனால லாரி பேஜ் நேராக ஸ்டீவ் ஜாப்ஸ்ட, அதாவது ஆப்பிள் நிறுவனத்துடைய நிறுவனரான ஸ்டீவ் ஜாப்ஸ்ட போய் நீங்கள் தான் வந்து எங்களுடைய கூகுள் கம்பெனிக்கு வந்து இதுவாக சிஇஓவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஸ்டீவ் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் ஈடுபாடு இல்லை. நான் பார்த்துட்ருக்குற என்னோடய கம்பெனி ஆப்பிளே நான் வந்து சரியாக பார்க்கணும் அப்படின்றதில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிறேன். ஸோ இதையும் எடுத்து நடத்தணும் அப்படின்னா எனக்கு பிரச்சனையாயிரும் அப்படின்றத வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறாங்க. அப்படி அவர் சொன்னால் கூட இன்னொரு ஒருத்தவரை எரிக் ஸ்மித் அப்படின்னு இன்னொருத்தரை சஜஸ்ட் பண்ணி இவரை சிஇஓவாக போட்டுக்கோங்க, இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால அந்த எரிக் ஸ்மித்தை 2001 சிஇஓவாக வந்து நியமிச்சுட்டு லாரி பேஜ் வந்து அந்த சிஇஓ பொசிஷன்லேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க.
பண்ணி கம்பெனிக்காண்டி தொடர்ந்து வந்து உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து பிரம்மாண்டமான வளர்ச்சி இருந்தது 2002-2003 இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாமே. அந்த யாகூ வந்து இவங்க என்ன சொல்ல கூகுள் தரப்புலேருந்து லாரி பேஜும் செர்கே பிரினும் என்ன அமௌண்ட்டு சொன்னாங்களோ முத முத அதை விட கிட்டத்தட்ட 6-7 மடங்கு ஜாஸ்தி அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு கூட யாகூ சொன்னாங்க. பட் இவங்க கூகுளை வந்து கொடுக்குறதா இல்லவே இல்லை. நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா $5 பில்லியன் கொடுத்தா தான் கூகுளை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் யாகூ வந்து வாங்காமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா 2004 தான் கரெக்டாக சுந்தர் பிச்சை, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர் பிச்சை கூகுளில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காண்டி ஜாயின் பண்ணுறாங்க. அதே சமயம் இந்த கூகுள் அப்படின்ற இந்த நிறுவனம் ஐபிஓவில், அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்ற அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கூகுள் போகிறாங்க. அப்போ இவங்களுடைய வேல்யூ அப்படின்ற ஒரு ஷேர் $85 இருந்தது. ஒரே நாள்லேயே கிட்டத்தட்ட 22 மில்லியனுக்கும் மேற்பட்ட இவங்களுடைய ஷேர்ஸ் வந்து விற்று தீருது. ஆனால் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாரி பேஜாக இருக்கட்டும் செர்கே பிரின்னாக இருக்கட்டும் அதையும் தாண்டி எதிர்பார்த்தாங்க. இருந்தால் கூட ஒரே நாளில் 22 மில்லியனுக்கும் மேற்பட்ட ஷேர்ஸ் விற்றுது அப்படின்றது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக தான் அந்த ஒரு நேரத்தில் பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா தான் இவங்களுடைய அந்த வளர்ச்சி அப்படின்றா அசுர வளர்ச்சியாக இருந்தது. 2005 யாகூ மாதிரியான எல்லா கம்பெனிஸுமே பின்னுக்கு தள்ளி கூகுள் அப்படின்றது இணையதளத்தில் நம்பர் 1 இடத்த வந்து பிடிக்குது. அதுக்கப்புறம் லாரி பேஜாக இருக்கட்டும் செர்கே பிரின்னாக இருக்கட்டும் இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஜிமெயிலில் ஆரம்பித்து நிறைய புதிய புதிய அப்ளிகேஷன்ஸ், நிறைய புதிய புதிய சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு தொடர்ந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் லாரி பேஜ் யோசித்த ஒரு விஷயம் ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. இந்த ஆண்ட்ராய்டை கொண்டு வரதன் மூலமாக உலகத்தையே நம்மளால் கேப்சர் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி அது தொடர்பான முயற்சியில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆனது. செர்கே பிரின்னும் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை வந்து அண்ணா அப்படின்ற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் லாரி பேஜும் 2007 லிசிண்டா சவுத்வேர்த் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணது அப்படின்ற எந்த இடம் அப்படின்னா கரீபியன் ஐலாண்டில் தான் இவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அந்த கரீபியன் ஐலாண்ட் அப்படின்றது அந்த வெர்ஜின் குரூப் கம்பெனியோடைய ஃபவுண்டரான ரிச்சர்ட் பிரான்சனுடைய இடம் தான். ஸோ அந்த இடத்துல வந்து இவங்களுடைய மேரேஜ் வந்து பிரம்மாண்டமாக செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து 2 சைல்டு வந்து பிறந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் லாரி பேஜ் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கூகுளில் வந்து இன்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களுடைய ட்ரீமான அந்த ஆண்ட்ராய்டு அப்படின்றது 2008 கொண்டு வரப்படுது. ஒவ்வொரு மொபைல் கம்பெனிக்கிட்டையுமே இந்த ஆண்ட்ராய்டு அப்படின்றது வழங்கப்படுது. இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு மொபைல்ஸுமே இயங்க ஆரம்பிக்குது. இதனால அந்த ஒரு சமயத்தில் தான் ஆப்பிளும் அவங்களுடைய ஒரு ஓஎஸை வந்து அந்த ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது டச் மொபைலில் கொண்டு வந்திருந்தாங்க. அதே சமயம் இவங்க ஆண்ட்ராய்டை கொண்டு வந்தது அப்படின்றது எங்களுடைய அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இவங்க கப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்றது அந்த ஒரு நேரத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. இப்படி குற்றச்சாட்டாக இருந்தாலும் அது வந்து வழக்கு லெவலில் போய் பெரிய பிரச்சனையானது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ந்து இந்த கூகுளுடைய வளர்ச்சி அப்படின்றது குறையவே இல்லை. அடுத்தடுத்த முன்னேற்றம் வந்து அடைஞ்சிக்கிட்டே இருந்தது. அடுத்த 3 ஆண்டுகளில் படிப்படியாக கூகுள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. குறிப்பாக இந்தியாவில் கூட பெரிய ஒரு வளர்ச்சி அந்த ஒரு சமயத்தில் தான் அடைஞ்சிருந்தது. அப்போ 2011 இந்த எரிக் ஸ்மித்தை வந்து நீக்கிட்டு அந்த சிஇஓ பொசிஷனுக்கு இவருடைய 38வது வயதில் லாரி பேஜ் வந்து அந்த ஒரு சிஇஓ அப்படின்ற அந்த ஒரு இடத்த அடைகிறாங்க. சிஇஓ அப்படின்ற இடத்த அடைஞ்ச பிறகு நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் அவருடைய கம்பெனியில் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுள் எம்ப்ளாயிக்கு நிறைய சம்பளம் கொடுக்கறது, நிறைய சம்பளம் மட்டும் இல்லாமல் நிறைய அலவன்சஸ், அதுக்கப்புறமா நிறைய ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள். குறிப்பாக சொல்லப்போனால் என்டர்டைன்மெண்ட்டை ஆரம்பித்து எல்லா விஷயமே இவங்களுடைய எம்ப்ளாயிஸுக்கு வந்து இலவசமாக கிடைக்குது. இதனால் எம்ப்ளாயிஸ் கண்டிப்பாக வந்து எம்ப்ளாயிஸ் சந்தோஷமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கும்போது வேலை பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. அப்படி அவங்க வேலை பார்க்கல அப்படின்னா இந்த என்டர்டைன்மெண்ட்லாம் எந்த கம்பெனிலுமே கிடையாது அப்படின்றனால இவங்க தொடர்ந்து கண்டிப்பாக வேலை பார்ப்பாங்க. பார்க்கலன்னா இவங்களை வேலையை விட்டு நீக்கிறோம் அப்படின்றது தெரியும் அப்படின்னு இந்த ஒரு புதிய முயற்சியை வந்து லாரி பேஜ் வந்து கையாள ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால கூகுளில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்காம நம்மளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா வேறு எந்த இடத்துலையுமே நம்மளால் வந்து நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபுல் ஃபோர்ஸை வந்து இந்த கூகுள் நிறுவனத்துக்காண்டி உழைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களுடைய ஃபுல் எஃபெக்டும் வந்து போட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் இந்த கூகுள் அப்படின்றது தொட முடியாத இலக்கு அளவுக்கு யாகுவை தாண்டி, அதையும் தாண்டி இன்னும் என்னலாம் இருக்குதோ அத்தனையுமே கடந்து இந்த கூகுள் அப்படின்றது நம்பர் 1 இடத்த வந்து தொடர்ந்து அடைஞ்சிட்டு இருந்தது. அப்போ 2013-2014 காலகட்டத்தில் எபோலா வைரஸ் உலகின் பல இடங்களில் வந்து பரவி இருந்தது. அதுக்காண்டியும் நிறைய உதவிகள் வந்து லாரி பேஜ் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் 2015 ஆல்பாபெட் இன்கார்பரேட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து இவர்
இருவருமாக லாரி பேஜும் செர்கி பிரின்னும் வந்து தொடங்குறாங்க. அது கூகுளோடைய பேரண்ட் கம்பெனியாக இருந்தது. நிறைய அட்வான்ஸ் வந்து கூகுளுக்கு வழங்குறதுக்காக அந்த ஒரு ஆல்பபெட் அப்படின்ற நிறுவனத்தை தொடங்குறாங்க. அந்த நிறுவனத்தை பார்த்துக்கணும் அப்படின்றனால லாரி பேஜ் வந்து 2015 அவர் சிஇஓவாக இருந்த அந்த பொசிஷனில் இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர் பிச்சை வந்து கூகுளுடைய சிஇஓவாக மாற்றுறாங்க. மாற்றின பிறகு அந்த ஆல்பபெட்டுக்கு லாரி பேஜ் தான் வந்து சிஇஓவாக மாறிடுறாங்க. ஸோ அதே சமயம் செர்கி பிரின் வந்து சேர்மனாக இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து வந்து அந்த ஒரு ஆல்பபெட் நிறுவனத்தையுமே வந்து நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த சமயத்தில் கூகுள் தரப்பாக ஒரு சில ப்ராடக்ட்டும் வந்து கூகுள் வீடியோ உட்பட நிறைய விஷயங்கள் கூகுள் ப்ளே மியூசிக் அப்படின்னு புதுசு புதுசாக வந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சில அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் தான் அடைஞ்சது. மக்கள் மத்தியில் அந்தளவுக்கு ரீச் ஆகலை. ஆனால் இந்த கூகுள் மேப் மாதிரியான இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பெரிய அளவில் வந்து புகழடைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் 2017களுக்கு பிறகே இந்த கூகுளுடைய யூடியூப் அந்த பயன்பாடு அப்படின்றது பெரிய அளவில் வந்து முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சிருந்தது. இதனால் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் வந்து இவர் ஆல்பபெட்டுடைய, அதாவது 2017க்கு பிறகு 2 வருடங்கள் வந்து தொடர்ந்து ஆல்பபெட்டுடைய சிஇஓவாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2019 லாரி பேஜ் அந்த ஒரு ஆல்பபெட் நிறுவனத்திலிருந்தும் சிஇஓவாக இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை ஸ்டெப் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஆல்பபெட் நிறுவனத்துக்குமே சுந்தர் பிச்சையை வந்து சிஇஓவாக மாற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இவர் தொடர்ந்து வந்து தனிமையில் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன தான் இவர் கூகுளுடைய சேர்மேனோ சிஇஓவாக இல்லைன்னா கூட போர்ட் மெம்பராக தான் இன்றைக்கி வரைக்குமே இருந்துருக்கிறாங்க. இவருடைய ஷேர் அப்படின்றது கூகுளில் பெரிய அளவில் இன்றைக்கு வரைக்குமே இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் 2021 டிசம்பரில் இவருடைய ஒர்த்து நெட்ஒர்த் அப்படின்னு பார்க்கும்போது $126 பில்லியன் வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இருக்கிறதுல இவர் வந்து top 10 5வது இடத்தப்படி, அதாவது இன்னைக்கு 5வது இடத்துல இருக்கிறாங்க. இது தொடர்ந்து ஒரே இடத்துல இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு நிலைமைப்படி பார்க்கும்போது $126 பில்லியன்ல இவர் வந்து 5வது இடத்துல லாரி பேஜ் வந்து இருக்கிறாங்க. ஸோ ஒரு சாதாரணமான இடத்துல ஆரம்பித்து இவருடைய தொடர் முயற்சி தொடர் ஈடுபாடின் காரணமாக இவ்வளோ பெரிய இடத்த வந்து லாரி பேஜ் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ கூகுள் அப்படின்றது இன்றியமையாத ஒரு விஷயமாக இந்த உலகத்தில் மாறி இருக்குது. கூகுள் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி இளைஞர் சமுதாயமாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், கூகுளை நோக்கி தான் வந்து ஓடிட்டுருக்குறாங்க. குறிப்பாக ஹெல்த் அப்படின்றதுல ஆரம்பித்து, அதாவது கூகுளில் தேடக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் நம்ம மருத்துவ உதவி சம்மந்தமாக தான். ஏன்னாவது எனக்கு வந்து வயிற்று கீழே வலிக்குது, இல்லை நெஞ்சு வலிக்குது, இது என்னவாக இருக்கும், இது எதோடைய சிம்டம்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூகுளில் தேடுறது வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் அதை கூட இன்றைக்கு வரைக்கும் தேடி ஆளாளுக்கு தனித்தனி டாக்டராக வந்து மாறிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு கூகுள் அப்படின்றது கூகுளில் தேடும்போது கிடைக்காத இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்ற அந்த ஒரு நிலைமைக்கு வந்து வளர்ந்துருக்குது. இவ்வளோ பெரிய நிலைமையில் அவங்க வளர்ந்துருந்தா கூட இன்னமும் கூட நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு கூகுள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போதே பிரமிப்பாக இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட இந்த கூகுள் அப்படின்ற நிறுவனத்தை இணை நிறுவன லாரி பேஜ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.